வணக்கம் அண்ட் வெல்கம் டு வானவில் குடும்பம். இந்த பதிவில் மகா சிவராத்திரி பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் தேய்பி சதுர்தசி திதி என்று கடைபிடிக்கப்படுவது தான் மகா சிவராத்திரி விரதமாகும். மகா சிவராத்திரியானது சிவபெருமான் எழுந்தருளும் ராத்திரியாகவும், சிவனை அர்ச்சிக்க வேண்டிய ராத்திரியாகவும், சிவனோடு ஐக்கியமாக வேண்டிய ராத்திரியாகவும், தேவர்களும் முனிவர்களும் வணங்கி நிற்கும் ஒப்பற்ற ராத்திரியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி உருவான கதை, அதே விரதத்தை நாம் கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள், நான்கு கால பூஜை சிவனுக்கு இந்த சிவராத்திரி அன்று நடைபெறும். நான்கு காலம் அப்படின்னா அது எந்தெந்த காலத்தை குறிக்கிறது, இப்படி பல விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நாம் சிவராத்திரி உருவான கதையை பார்க்கலாம். ஒரு காலத்தில் பிரளயத்தின் போது அனைத்து உயிர்களும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அன்னை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை அபிஷேகம் ஆகியவை செய்தாள். நான்காம் ஜாமத்தின் முடிவில் இறைவன் அருளால் அனைத்து உலகங்களும் இயல்பு நிலையை அடைந்தது. அந்த ராத்திரியே மகா சிவராத்திரி என பெயர் பெற்றது. அன்னை பார்வதி தேவி வழிபட்ட அந்த ராத்திரியில் இறைவன் சர்வேஸ்வரனை நாமும் வழிபட்டால் சகல பாவங்களிலிருந்தும் மீண்டு வரலாம் என்பது ஐதீகம். இப்போ சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை பார்த்துட்டோம். இதில் ஒருத்தர் மிகவும் பயனடைஞ்சிருக்காரு. அந்த மகிமை கதையை தான் இப்போ நம்ம அடுத்தது கேட்க போகிறோம். முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு வேடன் வேட்டையாடும் போது ஒரு புலி அவனை துரத்தியது. அதனால் புலியிடமிருந்து தப்பிக்க அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறிக்கொண்டான். அதையடுத்து மரத்திலிருந்து வேடன் கீழே இறங்கி வந்தால் அவனை கொன்று சாப்பிடலாம் என்று கருதி புலியும் மரத்தின் அடியில் காத்து கொண்டிருந்தது. பகல் முழுவதும் இவ்வாறு அவன் ஒன்றும் சாப்பிடாமல் மரத்தின் மேலேயே இருந்தான். மாலையும் ஆகியது. புலியும் அந்த இடத்தை விட்டு சிறிதும் நகரவில்லை. அதனால் வேடனால் கீழே இறங்கி வர முடியவில்லை. எனவே இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க மரத்தில் இருந்த இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். மேலும் குடிப்பதற்காக தன் குடுவையில் இருந்த தண்ணீரை குடிப்பதற்காக எடுத்தபோது அதிலிருந்து தண்ணீர் கீழே சிந்தியது. காலை விடிந்ததும் புலி அங்கிருந்து ஓடிவிட்டது. வேடனும் கீழிறங்கி வந்து தன் இருப்பிடம் சென்று விட்டான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவன் அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்ததாலும், அந்த மரம் வில்வ மரமாக இருந்ததாலும், அந்த இரவு சிவராத்திரியாக இருந்ததாலும், புலியின் பயத்தினாலே வேடன் பகலில் உணவு உண்ணாமலும் இரவில் லிங்கத்திற்கு அபிஷேகமும் வில்வ இலைகளால் அர்ச்சனையும் செய்ததால் வேடனுக்கு சிவராத்திரி விரத பலனை கொடுத்து முக்தியையும் கொடுத்தார் சிவபெருமான். ஒரு வேடன் தனக்கே தெரியாமல் செய்த பக்திக்கே சிவபெருமான் இவ்வளவு அருள் புரியும் போது நாம் பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். தெரிந்தே செய்த பாவங்களை கூட போக்க வல்லது சிவராத்திரி பூஜை. மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை என்பது விசேஷம். அந்த நான்கு ஜாமம் என்பது மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையான காலகட்டமாகும். இந்த நான்கு ஜாமத்திலும் எல்லா சிவாலயங்களிலும் விசேஷமான அபிஷேகம் ஆராதனை நடைபெறும். இப்போ நான்கு ஜாமம் அது எந்தெந்த நேரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான்கு கால பூஜைகளில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை முதல் ஜாம பூஜை நடைபெறும். இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இரண்டாம் ஜாம பூஜை நடைபெறும். நள்ளிரவு 12 மணி முதல் விடியற் காலை 3 மணி வரை மூன்றாம் ஜாம பூஜை நடைபெறும். 3 மணி முதல் காலை 6 மணி வரை 3 மணி நேரமும் நான்காம் ஜாம பூஜை என்று பிரிக்கப்பட்டு பூஜைகள் சிவபெருமானுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்று நடைபெறும். இப்போ ஒரு ஒரு ஜாம பூஜையிலையும் நாம் கலந்துண்டோ இல்லை நாம் நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். முதல் ஜாமத்தில் பிரம்மதேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபடும் போது ஜாதக தோஷம் நமக்கு நீங்கும். இரண்டாம் ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் நாம் வழிபடும் போது கடன் தொல்லை நமக்கு நீங்கும். மூன்றாம் கால பூஜையை சக்தியின் வடிவமான அம்பாள் செய்வதாக ஐதீகம். மூன்றாம் ஜாம பூஜை நாம் செய்யும் போது நமக்கு சகல பாவங்களும் நீங்கும். நான்காம் ஜாம பூஜையின் போது 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும்
நான்காவது காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த சமயத்தில் நாம சிவனை வழிபடும்போது அரச பதவிகள் தேடி வருமாம். சிவராத்திரியை பற்றி பல தகவல்களை இந்த பதிவில் நாம பார்த்துட்டோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சிவனை வழிபட்டு இந்நன்னாளில் அவரது அனுகிரகத்தை நாம் அனைவரும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதை போல பயனுள்ள தகவல்களை பெற வானவில் குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.